பார்க்க சாப்பாடு மாதிரி இருக்கும், ஆனால் அல்வா மாதிரி இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் என்னென்ன போட்டிருக்குன்னா வெல்லம், ஏலக்காய் இது மட்டும்தான் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பால், இது ரெண்டும் சேர்த்து கலக்கி சாப்பிடுவாங்க, செம சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு இது வந்து அந்த பாகு தண்ணி, வெள்ள பாகு தண்ணி இருக்குல்ல, அது இதுதான் இருக்கும், சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீம்பால், அதாவது மாடு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கலக்கக்கூடிய பால், இவ்வளோ கெட்டியாக தான் இருக்கும். பால் வந்து யூஸ் பண்ண முடியாது, பால் மாதிரி குடிக்க முடியாது, அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக கெட்டியாக இருக்கும். அதனால் வந்து இதை வந்து ஒரு அல்வா பதத்தில் வந்து காய்ச்சி இது பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கா, ஜெல்லி மாதிரி கடை கடை ஆடுதா பாருங்கள், இதை பார்க்க வந்து அல்வா மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து நைஸ் செமையாக இருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாடு கண்ணு போட்டதுக்கு அப்புறமா கறந்து அதை வந்துட்டு செய்யக்கூடியது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெல்லம், ஏலக்காய் ரெண்டு மட்டும் தான் போடுறாங்க. அதுக்கப்புறம் நார்மலான பால், எப்போ நம்ம சாதாரணமாக டீலாம் வைப்போம்ல அந்த மாதிரி பாலையும் வந்து இதில் கலப்பாங்க. அப்படி கலக்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் வந்து வரும், சாஃப்டாக ரொம்ப வந்து ஒரு ஜெல் டைப்பில் பாருங்க, ஒரு கட் பண்ணும் போது கூட எவ்வளோ சாஃப்டாக கட் ஆகுது பாருங்களேன், ஆ பாருங்க ஒரு ஜெல் டைப்பில் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்க தெரியுதா, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, காட்டுறேன், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் வந்து இனிப்பு வந்து அந்தளவுக்கு போடணும், அதாவது வெள்ளம் போடலாம், சர்க்கரை போடலாம், சர்க்கரை போட்டோம் அப்படின்னா வெள்ளை கலரில் வரும். அதுக்கு பதிலாக வந்து வெள்ளம் வெள்ளம் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தங்க கலரில் ஒரு சந்தன கலரில் வரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்து சைடு அதிகமாக கிடைக்கும், ஏன்னா ஒரிஜினலாக மாடு கண்ணு போட்டோன்னே ஃப்ரெஷ்ஷாக அந்த பாலை கறந்து ஒரிஜினலாக நம்ம எதையுமே கலக்காமல் நம்ம செய்வோம். இந்த நிறைய பேர் ரோட்டு கடையில் வந்து விற்பாங்க, அதில் வந்து நிறைய தண்ணி பால் தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய பாலை கலக்கிறதுனால இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் வராது, ஒரு பட்டர் மாதிரி ஒன்று இது தான் கிடைக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா திக்கான சீம்பால், இது வந்து சீம்பால் அப்படி சொல்லுவாங்க, கிராம சைடு நிறையா கிடைக்கும், முடிஞ்சதுன்னா சாப்பிட்டு பாருங்கள். இதில் எந்த அளவுக்கு வந்து வெள்ளம் போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து செம சூப்பராக இருக்குங்க. அதாவது எப்படின்னா நிறைய பேருக்கு வந்து சீம்பால் அப்படின்னா அதாவது சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது, ஆனால் உண்மையிலேயே ஒரு பால் வந்து நம்ம குடிக்கிறோம்ல அதோட 10 மடங்கு அதிகமான சத்து வந்து இதில் இருக்குது. ஏன் அப்படின்னா மாடு கண்ணு போட்ட உடனே கண்ணு குட்டி நம்ம வந்து அதோட அந்த பாலை தான் குடிக்கும், அது வந்து சத்து அதிகமாக இருக்கும். சரி, அப்பதான் எந்திரிச்சு நடக்கும் ஓடும். அதான் நீங்கள் ஏன் கேட்கலாம், இது வந்து கண்ணு கட்டி கொடுக்க வேண்டியது தானே, ஏன் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு, ஏன் அப்படின்னா பிறந்த கண்ணுக்குட்டி உடனே வந்து இதை பாலை குடிச்சிது அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டிக்கு வயிறு பிரச்சனை வரும், வயிறுலாம் வலிக்கும், அதுக்கப்புறமா வந்து சரியாக வந்து இருக்காது, சரியாக யூரின் போகாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கெட்டியான ஒரு பால், ரொம்ப வந்து திக்காக இருக்கும். நாம் எப்படி இதை காய்ச்சிடும் அப்படின்னா, இப்போ 1 லிட்டர் பால் வாங்குறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 1.5 லிட்டரு இல்லை 2 லிட்டரு நம்ம வந்துட்டு நார்மல் பால், வெளியில் சொசைட்டியில் இல்லை நார்மலாக பால் வந்து இருக்குல்ல டீ வைக்கும்ல அந்த மாதிரி பாலை வந்து இதை கறந்து நம்ம இதில் கலக்கிக்கணும். கலக்கினதுக்கப்புறமா இப்போ 1 லிட்டர் பாலுக்கு 2 லிட்டரு நார்மல் பால் ஊற்றுறோம் அப்படின்னா அந்த 2 லிட்டர் 3 லிட்டர் ஆச்சா, இப்போ அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த வெள்ளம் இருக்குல்ல அந்த வெள்ளத்தை அந்த ஏலக்காய் ரெண்டையுமே இடித்து இதில் போட்டு கலக்கிக்கணும். இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம இதை வந்து காய்ச்சணும். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் வைக்கிறவங்க ஒரு 2 குக்கரில் வச்சு தனியார் பாத்திரத்தில் வச்சு குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விடலாம், இல்லைன்னா நிறைய பேர் வந்து கிராமத்துலாம் வந்து இட்லி சுடுவோம் இல்லை அந்த பாத்திரம் இருக்குல்ல அதுலேயே வந்துட்டு அதை செய்வாங்க. இங்கே பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கா, இட்லி சுடுற பாத்திரத்துலேயே வந்து அவங்க செஞ்சு சாப்பிடுவாங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க.
ரியலி நைஸ் அம்மா பண்ணாங்க ரொம்ப சூப்பராக இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏலக்காய் அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து ரொம்ப வந்து டேஸ்ட்னஸ் அதை சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி சொன்னது. அதுக்கப்புறம் இதோட சாஃப்ட்னஸில் வந்து இன்னும் அதிகமாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. இது வந்து அவ்வளோவா கிடைக்காது, ரோட் சைடில் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, அதுவும் ரேராக தான். ஏன்னா மாடு வந்து எப்பவுமே கண்ணு போடாது, எப்பவுமே இந்த பால் கிடைக்காது, நார்மல் பால் கிடைக்கும் வந்து எப்பயாவது ஒரு தடவை தான் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி. இப்போ மாட்டு பண்ணலாம் இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட இந்த மாதிரி பால் அதிகமாக கிடைக்கும். ஸோ நாமளும் ஒரு தெரிஞ்ச ஒரு பண்ணை வச்சுருக்கிறவங்கிட்ட இருந்து தான் நம்ம வாங்கணும். சம்மர் டூப் சூப்பராக இருக்கு பாருங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு சீம்பால் கிடைச்சது அப்படின்னா வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இல்லை வெளியே வந்து யாராவது வித்தாலும் நீங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்க. உடம்புக்கு அவ்வளோ வந்து டேஸ்ட் கொடுக்கும், அது உடம்புக்கு ரொம்ப சத்தான ஒரு பொருள் சரிங்களா. பாய்.